secret of health and beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயித்துல இருக்கக்கூடிய அந்த புழுக்களை வெளியேற்றுறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெமிடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த புழு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வயிற்று புழுவை வெளியேற்றுறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வயிற்றில் புழு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அவஸ்தையாகவே இருக்கும். வயிற்றில் வந்து வலி ஏற்படுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அந்த காரணத்தை நம்ம வந்து தெரியாமல் அவங்க வயிறு வலிக்குதுங்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சோடா குடிக்க சொல்கிறது இந்த மணிக்கு ப்ராப்ளம்லாம் வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை பயன்படுத்தியே இன்றைக்கி நம்ம அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை வெளியேற்றுறதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, சங்குப்பூ தான். என்னடா இது, சங்குப்பூவை பயன்படுத்தி எப்படி அந்த வயிற்றில் இருக்க புழுக்களை வெளியேற்றலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இந்த சங்குப்பூவை நம்ம அந்த இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமிடியில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப இதை குடிச்சிட்டு வர ரெண்டே நிமிஷத்தில் அந்த வயிற்றில் இருக்க புழுக்களை வெளியேற்றுறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சங்குப்பூவை வச்சு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தோல் அலர்ஜிக்காக நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். தோல் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்க அந்த புழுக்களை ப்ராப்ளத்தை சரி பண்ணுறக்காண்டி நம்ம இந்த சங்குப்பூ எடுத்துருக்கிறப்ப அதையும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த சங்குப்பூ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த வயிற்றில் புழு இருக்கிறனால அந்த சின்ன பிள்ளைங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே அவஸ்தப்படுவாங்க. வயிறு வலிக்கும், திடீர்னு வயிற்றில் எரிச்சல் ஏற்படும், மலம் கழிக்கும் போதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ப்ராப்ளம் வந்து ஏற்படும், ஒரு மணிக்கு எரிச்சல் இருக்கும். அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சங்குப்பூ இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி நம்ம ரெமெடியில் நான் ஃபஸ்ட்டு ஹைலைட்டான பொருளாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் இது கூட எடுக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, இஞ்சி தான். இந்த இஞ்சியை நம்ம பயன்படுத்தி இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இஞ்சியில் பார்த்திங்கன்னா காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறனால காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம அந்த வயிற்றில் இருக்க அந்த புழுக்கள் கூட நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் நம்மளுக்கு வெளியேற்றி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும், நம்ம ஹேர் முடிய வளர வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புலையும் நிறையா ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இஞ்சியில் பார்த்திங்கன்னா காரத்தன்மை மட்டும் கிடையாது, நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பீரியட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயிற்று வலி, நம்ம இஞ்சி சாறு குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த வயிற்று வலியை சரி பண்ணி தருது அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராப்ளத்துக்கு இந்த இஞ்சியும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நான் சங்குப்பூ காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த சங்குப்பூவையும் கொஞ்சமாக இஞ்சியும் எடுத்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நான் வந்து நல்லா ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வந்து காட்டுறேன். அப்படி நம்ம எடுத்து வரப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அதை அரைப்பிச்சு நம்ம அது கூட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பொருள் சேர்த்து நம்ம அந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இஞ்சி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து நான் கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா க்ளீனான மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே பாருங்களேன், நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த சங்குப்பூவையும் இஞ்சியவும் நல்லா குட்டியாக கட் பண்ணி அதில் கொஞ்சமாக வாட்டரும் சேர்த்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நானும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அது ரெண்டையுமே நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையாக நமக்கு நல்லா நம்ம குடிக்கக்கூடிய ஃபார்மேஷனில் கரெக்டான பக்குவத்தில் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரிங்க்கை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டைலூட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம குடிக்கக்கூடிய அந்த கிளாஸில் இதை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்து அதையும் நம்ம இது கூட சேர்த்து இந்த ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தாலே இந்த வயிற்றில் புழு இருக்கிறவங்க இதை நமக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக நமக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை வந்து
வெளியேற்றி கொடுக்கறதுக்கு ரெமெடி வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த இஞ்சி, சங்குப்பூ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை வெளியேற்றி தரக்கான அந்த ரெமெடி தான். இதை நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வயிற்றில் இருக்க புழுக்களை மட்டும் வெளியேற்றாமல் உங்களுக்கு வயிற்று சம்பந்தமாக எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சங்குப்பூ பார்த்திங்கன்னா ஒரு 8 பூக்கிட்டு நான் எடுத்திருந்தேன். இஞ்சி எந்த அளவுக்கு எடுக்கணும்னு நான் நேரம் சொல்லலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும்தான் இஞ்சி எடுக்கணும், ரொம்ப அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. சங்குப்பு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 8-9 கிட்ட சங்குப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நம்ம இந்த மண்ணிக்கு இது பண்ணி குடிச்சிட்டு வரப்போ கண்டிப்பாக நமக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம எடுக்கக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை, நல்லா இனிப்புக்காக தேனோ இல்லாட்டி நாட்டு சக்கரை இது ரெண்டில் எதுனாலும் ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரையை நம்ம இது கூட சேர்த்து நம்ம அந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த நாட்டு சக்கரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம தாராளமாக நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கிண்டி விட்டோம்னா நமக்கு நல்லா உங்களுக்கு இனிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போதுங்கிறனால நான் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன். இது அப்படியே நம்ம எந்த இது கண்ணை மூடிட்டு அப்படியே நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புழுக்களை ஒரே செகண்டில் வெளியேற்றுறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.